உங்களுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டு, எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு அப்டேட்டு தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் மத்திய அரசானது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்துருச்சா வரலையா? அப்படி அது வரலைன்னா அடுத்து என்ன செய்வது, அதற்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களோ, இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை பார்த்தாலும், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மத்திய அரசானது சிறு குறு விவசாயிகளை பயன்பெறுவதற்காக வருஷத்திற்கு 6000 வீதமாக 3 தவணையாக 2000 வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வங்கி கணக்கு வந்து செலுத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த வகையில் வந்து 10 தவணைகள் வந்து இப்போ செலுத்தியாச்சு. இப்போ 11வது தவணை எப்போ வரும்னு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு மே 31 இந்திய பிரதமர்கள் வந்து 21,000 கோடி ரூபாய் வந்து பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த பணம் நமக்கு வந்துருச்சா வரலையா அப்படிங்கிற பலவித குழப்ப நிலைகள் எல்லாருக்குமே இருக்குது. பிஎம் கிசான் தொடர்பாக நம்ம பல பதிவுகள் வந்து அது தொடர்பான விளக்கங்கள்லாம் கொடுத்து நம்ம பதிவுகள் போட்டிருக்கோம். ஸோ அப்படியே உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நம்ம சேனலில் போட்டிருக்கக்கூடிய பிஎம் கிசான் தொடர்பான பதிவுகளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. இகேஒய்சி செக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இப்போ இந்த பிஎம் கிசான் பணம் வந்திருக்கு. இதில் வந்து ஏற்கனவே பயன்பெற்றவர்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த பணம் வரலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இங்கே இருக்குது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே பண்ணிட்டேன், ஆனால் வந்து எனக்கு வந்து இன்னும் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரலையே அப்படிங்கிற பல சந்தேகங்களும் இங்கே இருக்குது. இப்போ மத்திய மாநில அரசுகளுடைய மானியங்கள் பெறக்கூடியதாக இருக்கட்டும், ஓஏபி பெறக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை வந்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் வரக்கூடிய பணமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வங்கிக்கு தான் நேரடியாக போகும். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வங்கி கணக்கு வந்து அங்கே கொடுத்துருப்பீங்க, ஆனால் அந்த வங்கி கணக்கு வராமல் வேற ஒரு வங்கிக்கு வந்து என்ன இருக்கும், உங்கள் பணம் வந்து போயிருக்கும். ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒன்று. எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இகேஒய்சி நீங்கள் செக் பண்ணுவீங்க இல்லையா, இதில் வந்து ஆதார் இணைக்கக்கூடியது. எதில் வந்து நீங்கள் ஆதார் இணைச்சி வச்சுருக்கீங்களோ அந்த வங்கிக்கு தான் உங்களுடைய பணம் போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பர்டிகுலராக ஒரு பேங்கில் வந்து ஒரு ஐஓபிலையோ இல்லை ஸ்டேட் பேங்க்லேயோ உங்களுக்கு வங்கி கணக்கு இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஐஓபி வங்கி கணக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த பிஎம் கிசான் இதுக்கு வந்து கொடுத்துருப்பீங்க. ஆனால் அதில் வந்து நீங்கள் இகேஒய்சி செக் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஆதார் வந்து இணைக்காமல் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம் இருந்திருக்கும். ஒன்று இகேஒய்சி செக் பண்ணாலே ஆதார் இணைச்சா தான் அது வந்து செக் பண்ண முடியும், ரைட்டுங்களா? ஸோ ஆனால் ஸ்டேட் பேங்கில் இருக்கக்கூடிய வங்கியில் வந்து நீங்கள் வந்து ஆதார் இணைச்சிருப்பீங்க. அப்போ என்னென்னா, நீங்கள் வந்து சரியான பயனாளர் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஐஓபி அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை எதில் போட்டிருக்காங்க, ஸ்டேட் பேங்கில் போட்டிருப்பாங்க. இதில் இப்போ ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில், இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து எல்லாருமே வந்து ஓரளவுக்கு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆதார் வித் கேஒய்சி செக்கிங்கோடு தான் வந்து இங்கே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ அப்படிங்கிற போது இப்போ என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய ஆதார் பேஸை வச்சு பணம் போடும்போது இங்கே எந்தெந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ எல்லா லிஸ்ட்டும் வரும். அதில் இகேஒய்சி செக் பண்ணக்கூடியது முதல்ல வந்து நீங்கள், அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கு. ஸோ அந்த பேங்கோடைய லிஸ்ட்டு வரும், அதில் போட்டுருவாங்க. ஸோ இப்படி நீங்கள் கொடுத்தது ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கும், ஆனால் பணம் வந்தது வேறு ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு பணம் வரலையே, எனக்கு இந்த பர்டிகுலர் பேங்கில் தானே எப்போதும் வாங்கிட்டு இருந்தேன் 10 தவணையே, இப்போ வந்து வரலையே வரலையேன்ட்டு நீங்கள் சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் அந்த குழப்பமே அடைய வேண்டாம். ஒருவேளை அப்படியும் உங்களுக்கு வந்து எந்த அக்கௌண்ட்டுக்குமே பணம் வரலை அப்படிங்கிற உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சால், இல்லை வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், நீங்கள் என்ன பண்ணலாம்,
PM-Kisan.government.in இந்த வெப்சைட்டுக்குள்ள உள்ள போனீங்கன்னா அதுல உங்க ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஆப்ஷனை டச் பண்ணி உள்ள போகும்போது உங்களுடைய ஆதார் நம்பரோ இல்லது அக்கௌண்ட் நம்பர் அதுல ஏதாவது ஒன்று வந்து நீங்க கொடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு PM-Kisan பயனாளியாக இருந்தா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத காட்டிடும், அப்படி இல்லைன்னா அதுல ரிஜெக்ட் காட்டிடும், ரைட்டுங்களா? ஸோ அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுவும் இல்லை, இன்னும் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, இது என்ன எங்களோட ஸ்டேட்டஸ் என்னங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த நம்பரு தான் 1800115561. இது ஒரு நம்பரு. அடுத்து 1800115566 இது ஒரு நம்பரு. அந்த ரெண்டு நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பரு. அடுத்து லேண்ட்லைன் நம்பரும் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 01123381092. அடுத்து 011 கோடு 23382401. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய உங்கள் சந்தேகங்களை கேட்கக்கூடிய நம்பரு. ஸோ இது மூலியமாக கூட நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல மெத்தடுகள்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய பணம் வந்துருச்சா வரலையாங்கிறது, இதில் இதுவரைக்கும் இகேஒய்சி செய்யாமல் இருக்கிறீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பணம் வந்து ரிலீஸ் ஆகலை. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு பதிவில் கூட சொல்லியிருக்கோம், குடும்பத்தில் அதுவும் ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அதில் யார் பேரில் ஒரிஜினல் பட்டா இருக்குதோ அவர்களில் ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த PM-Kisan திட்டத்தில் பயன் உண்டு அப்படிங்கிற. என்ன அப்படின்னா, தகுதியான நபர்களுக்கு ரிலீஸ் ஆகிருக்கா ஆகலையா அதை தான் நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. முறைகேடாக வந்து PM-Kisan பணத்தை வந்து இப்போ வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு இனி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இகேஒய்சி மூலமாக தெரிய வருது. PM-Kisan திட்டத்தில் பயன்பெறுவதற்கான அனைத்து தகுதி இருந்தும் கிடைக்கலைன்னா அதற்கு கண்டிப்பாக நீங்கள் இகேஒய்சி செக் பண்ணணும். புதுசாக இந்த PM-Kisan திட்டத்தில் இணையக்கூடியவங்க அதையும் வந்து நீங்கள் இணைஞ்சிருங்க. ஏன்னா அது தொடர்பான பதிவும் நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம், நீங்கள் அதிலேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நான் லிங்க்லாம் கொடுத்துருங்க. ஸோ அதை போய் பாருங்கள். இந்த பதிவு வந்து உங்களுக்கு இல்லைனாலும் வேறு யாருக்காவது இது பயன்பெறும், அதனால் இந்த பதிவு வந்து கட்டாயம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் பயன்பெறட்டும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது போன்ற நல்லதொரு பதிவு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.